வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நிறைய பேர் கடை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது வியாபாரம் பண்ணுவாங்க. நல்ல வசியத்தன்மையோட அந்த இடம் இருக்கணும், நமக்கு வந்து ஜன வசியத்தை ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி அந்த வசியத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? வசியத்துக்கு பரிகாரமா வந்து செய்யறதை விட மை மாதிரி செஞ்சுக்கலாம். இதை பயன்படுத்தினாலும் பரிகாரம்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எடுபடாது. மை மாதிரி செய்யும் போது நமக்கு எதிர் சம்பந்தமான ஆட்களை வசியம் செய்து கொடுக்கும். அந்த மாதிரி வேணால் பயன்படுத்தலாம். ஒரு வியாபாரத்தன்மைக்கோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறோம், இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு வருவாயித்தன்மான வந்து தன்னுடைய காரியங்கள் நிறைவேறதுக்கு பண்ணலாம். ஆமாம், அந்த மாதிரி தான் செய்யலாம். பரிகாரங்கள்ன்றதோட இது மாதிரி போயிடலாம். நம்ம பரிகாரங்கள் பெருசாக போயிடும், செய்ய முடியாது. இதுனா நம்ம சொல்கிற பொருளை வாங்கி வச்சுன்னு வீட்டில் செஞ்சுட்டு போயிடலாம். அவ்வளோதான். இது என்ன பண்ணுன்னா, சந்தன சக்கைன்னு வந்து நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும். சந்தன சக்கை இல்லை சந்தன கட்டைன்னு சின்னதாகவே இருக்கும், அந்த நம்ம காதி கிராப் கொஞ்சம் நல்லதாக வாங்கிக்கணும். டூப்ளிகேட்டில் அந்த சென்ட் தடவி வச்சுருப்பாங்க, அது மாதிரி இல்லாமல் காதி கிராப் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அளவு சைஸுக்கு இருக்குது, கிடைக்கும். அது ஒரு 200-300 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். அது அந்த சந்தன சக்கை வேணும். சந்தன, அதான் சந்தன கட்டை சக்கை அப்படி எது வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து திரவிய பட்டைன்னு நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும். திரவிய பட்டை அது பேர். இது நிறைய பேசியிருப்பேன், அது வேறு விஷயத்துக்கு பேசியிருக்கேன், அதை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். திரவிய பட்டை இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், நல்லா அரைச்சி குழ குழன்னு ஆக்கிக்கணும். அது அது ரெண்டுமே வந்து கல்லில் தேய்ச்சா கரையும், சந்தன கட்டையும் கரையும், திரவிய பட்டை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே கரையும். அந்த ரெண்டுமே நமக்கு வந்து இந்த மஞ்சள் இலச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குழச்சிக்கணும், அந்த மாதிரி குழச்சி தயார் பண்ணிக்கணும். அதை இல்லை ரெண்டுத்தையும் பொடி பண்ண முடியும் அப்படின்னா, பொடி பண்ணால் இன்னும் நல்லது, ரொம்ப நாள் வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப நாள் வச்சுக்க முடியும், ரெண்டுமே பொடி பண்ணிக்கலாம். ஆனால் சந்தன பொடியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கிட்டத்தட்ட டூப்ளிகேட் தான். ஆமாம், ஒரிஜினல் சந்தன பொடி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த கலரில் இருக்காது. அது வந்து ஒரு அது நம்ம பார்க்கவே முடியாத மாதிரி தான். ஒரிஜினல் சந்தன பொடிங்கிறது அது ஒரு மைதா மாவு கூட கொஞ்சம் கலர் வச்ச மாதிரி இருக்குமே தவிர இந்த மாதிரி இருக்காது. அது இது மாதிரி என்ன பண்ணிக்கணும், அந்த பொடியாகவே வச்சுக்கினாலும் சரி, இதை இந்த ரெண்டுத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு நல்ல நெய்யில் போட்டு அதை குழப்பிக்கணும். நம்ம குழப்பிட்டு வாசனை திரவியம் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கணும். அது எப்படின்னா அர்த்தர் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஜவ்வாது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஜவ்வாது இதெல்லாம் கலந்து புணுகு அரகஜா கொஞ்சம் கொஞ்சம் கலந்து அது ஒரு சின்ன மை மாதிரி ரெடி ஆகிடும் தனியாக. அதை ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம பூஜையில் வைக்கணும். வெறும்னா வேலை செய்யாது, அது ஏன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் அதிகம். அதனால் என்ன பண்ணணும், பூஜையில் வச்சு சர்வஜனமே சிவசிவா வசி வசி, சர்வஜனன எல்லா ஜனங்களும், சர்வஜனமே சிவசிவா வசி வசி, அதாவது ஒரு மந்திரம் பீஜம் இருக்கணும்ல, சிவசிவாங்கிற பீஜம் போடலாம், போட்டுட்டு வசி வசின்னு சொல்லிட்டு ஒரு 48 நாள் பூஜை பண்ணலாம், இல்லைன்னா 18 நாள் பண்ணிக்கலாம். 108 இந்த மந்திரம் சொன்னாலும் அதுக்கு பவர் ஏறும். அதை வச்சுட்டு நம்ம வந்து தர்பையில் தொட்டுக்கணும், நம்ம சொல்ல சொல்ல அதில் போவோம் மந்திரங்கள். இது இது ஏன்னா இது வந்து எளிமைன்றது கொஞ்சம் கஷ்டம்னாலும் நல்லா வேலை செய்யும். அப்போ நம்ம மெனக்கிட்டு தான் ஆகணும். பண்ணிட்டு தயார் பண்ணி நம்ம ஒரு ஆரத்தி தீபோதீபெல்லாம் காட்டிட்டு ஏதாவது ஒரு பலகாரம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை காக்காக்கி வைக்கணும், இல்லை பசு மாட்டுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்து இதை வந்து கைப்படாமல், அதில் வந்து கைப்பட்டு இது பண்ணக்கூடாது. இந்த பட்ஸ் இருக்குல்ல, அந்த காது குடியும் அது அதெல்லாம் இப்போ அது அதை வந்து அதுக்குன்னே எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நெத்திலேயோ புருவத்திலேயோ இல்லை தலையிலையோ வச்சுக்கலாம், வசீகரத்தை ஏற்படுத்தும். ஆமாம், தீட்டு காலத்தில் பயன்படுத்த முடியாது. பெண்கள் ஆண்கள் வந்தால் அது மாதிரி அதை வச்சுக்கின்னு நம்ம இறப்பு காரியங்களுக்கெல்லாம் போகக்கூடாது, தொடச்சுடணும், வேலை செய்யாது. அது இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஃபார்மலிஸாக பார்த்துக்கணும் கவனமாக. ஆனால் அப்படியே கரெக்டாக செஞ்சீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும், நல்ல வசீகர சக்தியை கொடுக்கும். அது யாரும் பயன்படுத்தலாம், யாரும் பெண்களாக இருந்தால் தீட்டு காலம் பயன்படுத்தக்கூடாது, ஆண்களாக இருந்தாக்கா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் இந்த மாதிரி இந்த இறப்பு காரியம் இந்த வயதுக்கு வந்த காரியங்களுக்கெல்லாம் அதை வச்சுன்னு போகக்கூடாது. ஆமாம், வச்சிருந்தாலும் போகிறோம், நம்ம முழு டப்பா வீட்டில் தானே இதுன்னு நினைக்கூடாது, இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்டிங் உண்டு, அதுக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும், பயன்படுத்தலாம். ஆனால் நான் வெஜிடேரியன் பற்றி பிரச்சனை இல்லை, அது பாட்டு இருந்துக்கலாம், தீட்டு ஆகாது, அவ்வளோதான். நல்லா வேலை செய்யுது, ஒரு கேரளா ஸ்டைல் டைப் தான் அது, அங்கே பயன்படுத்தக்கூடிய முறை தான் அது. கார்போ அரிசின்னு ஒரு அரிசி ஒன்று இருக்குது, அதை கூட சேர்ப்பாங்க அங்கே. அரிசினா அது ஒரு விதை தான் அது, அது நாட்டு மருந்துகளை அதையும் வேணால் சேர்க்கலாம், பட் அங்கே வந்து அந்த சேர்ப்பேன், அது சேர்க்கலனாலும் இது நல்லா வேலை செய்யும். ஆமாம், அவங்க வந்து கார்போ அரிசியும் சேர்ப்பாங்க, இல்லைன்னா கார அரிசின்னு ஒன்று சகப்பு கலர் அரிசி தெரியுமா நம்ம, அதை கூட வந்து ஒரு ஒரு 4-5 போட்டு பண்ணுவாங்க, அதுவே வசீகர சக்தி உண்டுன்றதுனால நமக்கு அது தேவையில்லை, இதே போதும். கார்போ அரிசி போறதுனா போட்டுக்கலாம். கார்போ அரிசிங்கிறது எல்லாரும் நினைப்பாங்க அது ஒரு அரிசி ரகம்னு, அரிசி கிடையாது, அது ஒரு வெதர் ரகம், அதுக்கு தான் அந்த பேர். அது அதை வேணா ஒரு 2 இதில் சேர்த்துக்கலாம். நாய் கடுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது, அது ஒரு 2 சும்மா சேர்க்கணும், சேர்த்துக்கலாம். இது அதுவே முதல்ல நான் சொன்னதே நல்லா பவராக இருக்கும், அதிகபட்சம் தேவைன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. வசீகரம் உண்டாகிறதுக்கு என்ன மை தயார் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா ஒரு மையை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க.